ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்குபேட்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்குபேட்டர்னா என்ன அப்படின்னா, அதாவது கோழி முட்டை இட்டோடனே அந்த முட்டையை எடுத்து ஒரு மிஷினுக்கு உள்ளே கொண்டு போய் வச்சு 20 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி குஞ்சியாக வருங்க. இதைத்தாங்க கோழியும் பண்ணும். ஆனால் இன்குபேட்டரில் என்ன அப்படின்னா அந்த முட்டை வந்து எல்லாமே பொறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி நம்மளே ஒரு இன்குபேட்டர் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்து ஒரு இன்குபேட்டர் வாங்கியாச்சுங்க. அது எந்த இன்குபேட்டர்னா அப்படின்னா இதோட ரேட் வந்து 5500 ரூபாங்க. 5500 ரூபா. ஸோ 5500 ரூபா கொடுத்து வாங்குறோம் வந்து முட்டையெல்லாம் பொறிக்குமா. வெளியே வந்து அதாவது ரெடி பண்ணி கொடுக்க இன்குபேட்டர் எவ்வளோ கேட்டிங்கன்னா 4000 ரூபா, 4500 ரூபா சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு, வாங்கி யூஸ் பண்ணவும் செஞ்சாச்சு. ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம கோழி இடுத முட்டைக்கு வந்து எல்லா முட்டையுமே பொறிக்கலை, அதான் முட்டை உடைக்கலை, அதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த இன்குபேட்டர். இது எப்படின்னா அந்த பின்னு இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பவர் சோர்ஸு பேட்டரியிலேருந்து கொடுக்க மாதிரி, வேறு 12 வோல்ட் பேட்டரியோ இல்லை இன்வெர்ட்டரோ அந்த மாதிரி எது இருந்தது அப்படின்னா அதில் கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த 12 வோல்ட் இந்த கிளிப் மாடலில் அந்த பின் இப்படி கிளிப் மாடலில் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் பேட்டரி இருந்தனாலும் அதில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த இன்குபேட்டர். உள்ளே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது எக்கு ட்ரே. இது வந்து 48 எக் இன்குபேட்டர். இது வந்து 48 முட்டை இதில் வைக்கலாமா. ஸோ வந்து இது கீழே எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரேயை மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கலாம். ட்ரேயை மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க. நெட்டு கீழே என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி குழி குழியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக. இது வந்து ஆல்ரெடி வந்து முட்டை பொறிக்கிறதுக்காக முட்டை வச்சது. ஸோ அதனால் கீழே ஃபுல்லாக அந்த முட்டை உடஞ்சது இதெல்லாம் அழுக்காக இருக்குது. இதுதான் அந்த ட்ரே. சரி, வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி என்ன ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ளக் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னா இதில் மேலே ஒரு ஃபேன் இருக்குங்க. ஒரு ஃபேனு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹீட்டர் பிளேட் இருக்குது. ஹீட்டர் பிளேட்டு அந்த பிளேட்டில் இருந்தால் ஹீட் ஆகி கரெக்டாக வந்து 38 டிகிரி 37.7 டிகிரி டெம்பரேச்சர் வரும், டிகிரி செல்சியஸ். இதில் செட்டிங் இருக்குது. இது வந்து ஹியூமிடிட்டி லெவலு. ஹியூமிடிட்டினால் வந்து எவ்வளோ உள்ள ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு. இது வந்து டேஸுக்கான கவுண்ட்டு. ஸோ இதை அமுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ வேறு முட்டை புதுசாக வைக்கிறோம் அப்படின்னா இதை அமுக்கும்போது இது வந்து கவுண்ட் டவுன் பர் 2 ஹவர்ஸ், அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த இது ரொட்டேட் ஆகிறது இதாகும். அப்படின்னா கவுண்ட் டவுன் ரீசெட் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து டேஸ் ரீசெட் ஆகும். ஸோ இதுதான் பவர் பட்டன். வேண்டாம் அப்படிங்கும்போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன் பட்டன். வேறு செட்டிங்கில் போய் இதை கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சரு 28 இருக்குது. 37.6 இட்ட செட் பண்ணியிருக்கு. 7.5, 7.6 இவ்வளோ தான் செட்டிங். இது 3 தான் செட்டிங்கு. ஹியூமிடிட்டி வந்து அதுவாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஒரு வேளை ஹியூமிடிட்டி கம்மியாச்சு அப்படின்னா வந்து உள்ளே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றும். அதுக்காக தான் ஹியூமிடிட்டி காட்டுது. மேக்ஸிமம் 70-72 அவ்வளோ இருக்கணும் ஹியூமிடிட்டி. முட்டை வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அப்படி இதாகிட்டே இருக்கும். இந்த ட்ரே வந்து இங்கே ஒரு மோட்டர் இருக்குது. ட்ரே பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரியும் அப்படி ஆடுறது. லெஃப்ட்டு ரைட்டு அப்படி ஃபுல்லாக டில்ட் ஆகும். முட்டை டில்ட் ஆகுதுனால இதுக்கு நான் வந்து அது ஒரு மூமெண்ட் இருக்கணும். மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் தான் டில்ட் ஆகுது. பார்த்தீங்களா, வந்து ஆன் பண்ணும்போதோ ஆஃப் பண்ணும்போதோ இதாகும். மோட்டர் இங்கே மூவ் ஆகுது. தெரியுதா, இது ரொட்டேஷன் டைப் மோட்டர் தான், 12 வோல்ட் மோட்ரு. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து முட்டை பொறிச்சு குஞ்சு வெளியே வர மாட்டேங்குது. என்ன ஆகி போகுது அப்படின்னா முட்டையெல்லாம் விளையுது, உள்ளேலாம் குஞ்சு இருக்குது. அந்த டைமில் வந்து கரெக்டாக ரெண்டாக உடைய மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளாக வந்து ஹோம்மேடு இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த காட்டுறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இன்குபேட்டரை
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து இது வந்து கோழிக்கு அடை வச்சுருக்கோம். ஸோ கீழே முட்டை இருக்குது, ஆனால் வந்து சரியாக பொரிக்கிறதில்ல. இந்த ஒரு கோழி, அப்புறமா இந்த ஒரு கோழி அடை வச்சுருக்கோம், முட்டையில் சரியாக படுக்கிறதில்ல, முட்டையை இழுத்து வைக்கிறதில்ல. இந்த மாதிரி நிறையா முட்டைகள் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ வந்து அதனாலே வந்து நம்ம வேறு இன்குபேட்டர் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். எப்படி அப்படின்னா வந்து ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இன்குபேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். மேலே இந்த மாதிரி வந்து ஏர் ஹோல்ஸ் விட்டு வெட்டியிருக்கோம். இந்த இன்குபேட்டர் எப்படி ரெடி பண்ணுது அப்படிங்கிறது வந்து மொத்தம் ஒரு மணி நேரம் வீடியோ வேணும். ஸோ அது ஷூட் பண்ணியிருக்கு, பட் வந்து அதுக்கான ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நெக்ஸ்ட்டு போடுறேன். இதுதான் அந்த இன்குபேட்டர். ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டுக்காக வந்து கீழே வந்து பல்ப் வச்சுருக்கு. ஸோ பல்ப் வச்சுருக்கு. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி பிளேட் அடித்து ட்ரே வச்சு இந்த மாதிரி முட்டையை வச்சுருக்கு. இதில் இந்த மாதிரி முட்டையை வரிசையாக வச்சுருக்கு. ஸோ இப்போ வந்து இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 8 நாள் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக 23ஆம் தேதி வச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு பொறிக்கிற டேட் 20 நாள் கழித்து, 21 நாள் கழித்து தான் பொறிக்கும். ஸோ பொறிக்க டேட்டில் வந்து பார்ப்போம் என்ன ரிசல்ட் அப்படின்னு. ஸோ வந்து அதுக்கு அடுத்து வந்து இதோட ரிசல்ட் பார்த்துட்டு வந்து இதோட ஃபுல் வீடியோ எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இது வந்து எப்படி ரெடி ஆக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். பழைய ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் கீழே ஒரு ஃபேன் வச்சுருக்கு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாட்டர் வச்சுருக்கு. ஸோ வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக, அதாவது ஹியூமிடிட்டினா உள்ள ஒரு ஈரப்பதம் வேணும். ஸோ வோல்டர், இந்த மாதிரி பல்பு. மேக்ஸிமம் எது அப்படின்னா வந்து இங்கே ஒரு டைமர் வச்சுருக்குங்க. டைமர் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும், ட்ரே அங்கங்கே மூவ் ஆகும், முட்டை ஃபுல்லாக ரோல் ஆகும் அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெர்மோஸ்டாட்டுங்க. தெர்மோஸ்டாட்னா வந்து உள்ளே வந்து 37 டிகிரி வந்து கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கு. இது ஆப்ரேட் ஆகிறது 12 வோல்ட்டு, இது ஆப்ரேட் ஆகிறது 240 வோல்ட்டு, இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இப்போ முட்டை வந்து எப்படி ரோல் ஆகுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம இதில் செட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ரோல் ஆகும். இந்த அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மோட்டர் ரோல் ஆகிறதுனால இந்த ட்ரை அங்கே லெஃப்ட் ரைட்டு போகும். இதுலேயும் வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபெயிலியர் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த முட்டைக்கான கேப் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ இது மீடியமாக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை ரெடி பண்ணணும். ஸோ வரிசைக்காக ஃபெயிலியர். ஸோ இப்போ வந்து மேனுவலில் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோவில், ஓ ஆட்டோவில் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 34.3, 34.3 டிகிரி இருக்குள்ள. ஸோ அது 37 டிகிரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆகும். அதுக்கு தான் வந்து நம்ம தெர்மோஸ்டாட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் லைட் ஆஃப் ஆகலான்னு. இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, உள்ளே வந்து ஹியூமிடிட்டி இதாகிறதுக்காக எப்போதும் ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கணும். இப்போ வந்து 34.2. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து 34.3. ஸோ 37 வரைக்கும் பார்ப்போம் கட் ஆஃப் ஆகுதா இல்லையானு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுவரை கட் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஸோ கட் ஆஃப் ஆகுதா என்னென்னு பார்த்துக்குறோம். இதில் வந்து கவுண்ட் டவுன் டேஸு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வைக்கலை. வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 35.3 டிகிரி வந்திருக்கு. ஸோ 37.7 வந்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் ஆயிருங்க, லைட் எரியுது கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளைக்காக இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு, அதனால் வந்து இந்த பாடியோட அப்படியே வச்சாச்சு. இது வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ஒரு எஃப்எம், பழைய எஃப்எம்மில் உள்ளது, அதில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுனால இதுக்கு வந்து 12 வோல்ட்டு சப்ளை தேவை.
ஸோ அதனால 12 வோல்ட் இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டாச்சு. அப்போ வந்து 37.7 டிகிரி வந்துருச்சு. வந்தவுடனே கட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியும், எரியலை. ஸோ பல்ப் எரியதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பல்ப் எரியலை. ஸோ அந்த கேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் 37லேருந்து 36 கம்மியாகும். கம்மியாகும் போது வந்து இந்த தெர்மோஸ்டாட் வந்து எரியும். அப்படிங்கும்போது இந்த மொத்த இன்குபேட்டர் வந்து 37.7 டிகிரியிலே வந்து ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். அதாவது இந்த கோழியோட ஹீட்லே வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த முட்டை பொறிக்கும். அதுக்கு வந்து அந்த குஞ்சு வளர்கிறதுக்கான ஹீட்டு தேவை. ஸோ அந்த ஹீட்டோட இது அப்படி 37, ஸோ 37ல் வச்சோம் அப்படின்னா வந்து பொறிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 37.6 வந்துருச்சு. இங்கே ஒரு ரெட் லைட், இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியுதா, இங்கே வந்து லைட் எரியுது. ஸோ வந்து இதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். இதை வந்து கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்ப்போம் வந்து நான் ஒரு 21 டேஸ் கழித்து எப்படி பொறிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது போல் கொஞ்சம் வீடியோ எடுக்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓ தேங்க்யூ. பார்க்கலாம்.